ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய ஆட்டமானது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் முடிவடைந்தது. இந்த போட்டியில் டாஸை வென்ற ஆர்சிபி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடக்க வீரர் ருத்ராஜ் கைவாட் 3 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற ரஹானே கான்வே ஜோடியானது அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். இதனால் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணியானது 53 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து ரஹேனா 20 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அதே ஓவரில் கான்வே அவர்கள் அரை சதம் அடித்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சிவம் தூபே அவர்கள் 111 மீட்டர் 100 மீட்டர் என்ற உயரத்தில் சிக்ஸர்களை பறக்கவிட்டார். கான்வே 45 பந்துகளுக்கு 83 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க சிவம் தூவே 25 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். இறுதியில் மொயின்லி 9 பந்துகளில் 19 ரன்களும் ஜடேஜா 8 பந்துகளில் 10 ரன்களும் அடிக்க 20 ஓவர்களின் முடிவில் சிஎஸ்கே அணியானது 6 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்களையும் எடுத்தது. 227 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய விராட் கோலி அவர்கள் 6 ரன்களிலும் ஓம்ரார் அவர்கள் டகோட்டாகியும் வெளியேற 15 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை ஆர்சிபி அணி இழந்தது. இதனையடுத்து டூப்ளசியுடன் ஜோடி சேர்ந்த மேக்ஸ்வெல் அவர்கள் சிஎஸ்கே பந்து வீச்சை மைதானத்தின் நாலா பக்கமும் சிதறடித்தார். குறிப்பாக மேக்ஸ்வெல் சிக்ஸர்களை அடுத்தடுத்து விளாசினார். சிஎஸ்கே அணியானது 2 கேட்சுகளை தவறவிட்டு இந்த ஜோடிக்கு லைஃப் வெறு கொடுத்துவிட்டது. இந்த ஆட்டத்தில் மேக்ஸ்வெல் 8 சிக்ஸர்களை அடிக்க 36 பந்துகளில் 76 ரன்களையும் விளாசினார். எனினும் தீக்ஷனா ஓவரை தூக்கி அடித்த மேக்ஸ்வெல் அவர்கள் தல தோனியிடம் கேட்ச் ஆனார். மறுபுறம் சிஎஸ்கே பந்து வீச்சை போட்டு புடந்த டூ பிளஸிஸ் 33 பந்தில் 62 ரன்களை சேர்த்த நிலையில் அவரும் ஆட்டமிழந்தார். 3வது விக்கெட்டிற்கு இந்த ஜோடியானது 126 ரன்களையும் சேர்த்தது. கடைசி 5 ஓவரில் 58 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலையில் இருந்தபோது திடீரென தினேஷ் கார்த்திக் அவர்கள் பவுண்டரிகளை விளாச அவருடைய கேட்சையும் சிஎஸ்கே வீரர்கள் விட்டனர். கடைசி 4 ஓவரில் 46 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் தினேஷ் கார்த்திக் 2 பவுண்டரிகளையும் 17வது ஓவரில் அடித்து 28 ரன்களில் வெளியேறினார். இதன் பிறகு இம்பாக்ட் வீரரான பிரபு தேசாய் அவர்கள் முக்கிய கட்டத்தில் களமிறங்கினார். கடைசி 3 ஓவரில் 35 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சபாஸ் அகமது 12 ரன்களில் பதிரரத்னா பந்தில் வெளியேறினார். 18வது ஓவரில் பதிரரத்னா 4 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தார். எனினும் கடைசி பந்தில் சிஎஸ்கே வீரர்கள் 1 ரன் அவுட்டை மிஸ் செய்தனர். கடைசி 12 ரன்களில் 31 ரன்கள் தேவைப்பட்டது. இதில் பிரபு தேசாய் ஒரு சிக்ஸர் அடிக்க ஆட்டத்தில் பரபரப்பு மேலும் தொற்றிக்கொண்டது. இதனையடுத்து கடைசி 6 பந்தில் 19 ரன்கள் தேவைப்பட்டது. இதனை பதினரத்தனாவும் வீசினார். அப்போது பிரபு தேசாய் பந்தில் சிக்ஸர் அடிக்க 2 பந்தில் 11 ரன்களும் தேவைப்பட்டது. எனினும் கடைசி 2 பந்தில் பதிரரத்னா யாக்கர்களை வீச சிஎஸ்கே அணியானது 8 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. அதேபோல நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கும் வந்துள்ளது. இதனால் புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணிகள் எல்லாம் இனிமேல் மேலே வருவது கஷ்டம். ஏனென்றால் கிட்டத்தட்ட பாதி ஐபிஎல் போட்டிகள் முடிய போகுது. இதனால் இந்த இடத்திலிருந்து கீழே உள்ள அணிகள் மேலே வருவது என்பது சிரமம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.